அவதாரணியமா இன்னைக்கு என்ன சம் எடுக்கணும்? அல்ஜிப்ரா. தெரியும் அல்ஜிப்ரா அவ்வளோ இம்பார்ட்டண்டான சாப்டர். நீங்க அல்ஜிப்ரா மட்டும் படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு 40 மார்க்ஸ் வரும் பப்ளிக் எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் சம் என்னமா படிமா? சால்வ் பூவாட்டக்காரியம்னா போலாமா? சால்வ் பூவாட்டக்காரியம்மன். அங்க என்ன யார் பேசிக்கிட்டு இருக்கா? இங்க எவ்வளவு இம்பார்ட்டண்டான சம் எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா யாருக்கா தெரியுமா? கரெக்ட், அதான் பவதாரணி மட்டும்தான் இந்த கிளாஸ் கவனிக்கிறான். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நார்த் நார் ஸ்கொயர். ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்ம நம்ம அப்ளை பண்ணி முடிக்க போகும். பூ ஆட்டம் காரி பிளஸ் அம்மன். இப்போ இந்த ஆட்டம் வந்து கெமிஸ்ட்ரி மேம் உங்களுக்கு எடுப்பாங்க ஓகேங்களா, அதை தூக்கி வெளியே போட்டுரணும். இந்த காரி தூக்கி யுகேஷ் மூஞ்சிலேயே காரி துப்பணும். பூ பிளஸ் அம்மன் இஸ் ஈக்குவல் டு பேசு யுகேஷ், நீ பேசு. நான் யாருக்காக எடுத்துட்டு இருக்கேன்? உங்களுக்காக தானே எடுத்துட்டு இருக்கேன். பெல் அடிச்சிருச்சு. நான் ஏதாவது பேசினாலே பெல் அடிச்சிருது. வாங்க மேம். வாங்க மேம். உங்க பசங்க ஒரு சம்மை என்ன எடுக்க விட மாட்டாங்க மேம். பேசுறாங்களா? அதான் மேம், நீங்க ஏன் மேம் ரொம்ப கவலைப்படுறீங்க? அவங்களுக்கு தான் டியூஷன் சேர் இருக்காங்களே மேம், அவங்க எடுத்துப்பாங்க மேம். அதான் மேம் கொழுப்பு மேம் எல்லாருக்கும். நீங்க இந்த இந்த இடத்த மட்டும் விட்டுருங்க, நீங்க மத்ததெல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க. நான் 5th பீரியட் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் மேம். சரி ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்த சம்மோட ஆன்சரை எல்லாரும் எழுதி வைக்கிறீங்க, நான் 5th பீரியட் வருவேன் ஓகேங்களா. நான் எல்லா ரஃப் நோட்டையும் செக் பண்ணுவேன். என்ன சாருமா கிளாஸ் ஒழுங்கா சைலண்டா பாத்துக்க சொல்லிட்டு போனேன்ல? அசிஸ்டன்ட் லீடர் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் பேசினா? யுகேஷா? மா ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் என்ன திருக்குறள்னு பார்த்தோம். அது வரையுமா? சரி சரி, அடுத்து யார் படிக்கணும்? மேம் மேம் நான் மேம் பவதாரணி. நீ படிப்பேன்னு தெரியும், அடுத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ல. உட்காரு. போன தடவை லாஸ்ட் திருக்குறள் யார் படிச்சா? குள்ளநரி மேகா மேம். குள்ளநரி மேகாவா? நீ உட்காரு. அடுத்து யாரு? ராஜேஸ்வரியா? மேம் ராஜுமா எழுந்திருமா? படிமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ படி. படிக்கிறேன் மேம். செல்வத்துள் செல்வம். இரு இரு, ஏன் வேகமா படிக்கிற? முதல்ல அந்த திருக்குறள் என்ன படி. ஓகே மேம். குறள் எண் 1599. செல்வத்துள் செல்வம். ஸ்டாப். அதாவது திருவள்ளுவர் இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, வாழ்வியலுக்கு அடிப்படை தேவை செல்வம். அடுத்து படிமா ராஜுமா. அச்செல்வம் 8 மணிக்கு திருமதி செல்வம். அதாவது 8 மணிக்கு திருமதி செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு இது. ஏன் அப்படின்னா, திருவள்ளுவர் கிபி 100வது நூற்றாண்டிலேயே திருமதி செல்வத்தை பார்த்துருக்காரு. இதனால தான் சன் டிவி ஓஹோன்னு இருக்கு. இந்த பெஞ்ச தூக்கி போடுறதுக்கு யாருமே சிக்க மாட்டாங்களே. யுகேஷ் இங்க வாப்பா. மேம் இந்த பெஞ்ச தூக்கிட்டு போய் கம்ப்யூட்டர் லேப்ல போட்டு வந்துறியா? சரி ஓகே மேம். சரி ஓகேப்பா. டிடி வாடா ஹெல்ப்புக்கு. டிடி பின்னாடி படிக்கட்டுறா. அடி பாத்துடா, அதெல்லாம் பாத்துக்கலாம் போடா. டேய் பிரபு சார் கிளாஸ் வர்றா, பெல்லு வேற அடிச்சுச்சுரா, அந்த லூசுரா கத்திக்கினே இருப்பான்டா. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாடா, அந்த ஆள் சப்படாவன். வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் சார்? எவ்வளோ நேரம் பெல் அடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது? எங்க சுத்திட்டு வர? நான் தான் உனக்கு பெஞ்சத்துக்கு சொல்லி வேலை கொடுத்தேன், நீ சொன்ன நான் சொல்லவே இல்லையே. ரொம்ப தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் வேலை செய்யுது. சரி விடு, கோச்சிக்காத, விட்டுறா அவனை. ரொம்ப அழட்டிக்காதீங்க, அவனுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். என்ன தெரியும் அப்படி நம்மளை பற்றி? அன்னைக்கு படிக்கட்டில் கடிச்சிங்கள பார்த்துட்டான். பார்த்துட்டியா? திமுரு திமுரு திமுருத்தனமா திமுருத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. பவதரணிமா மேம், ஸ்டாஃப் ரூம் இருக்கும், அதில் உங்கள் கிளாஸ் மிஸ் ரேவதி மிஸ் இருப்பாங்க, அவங்களை கூட்டிகிட்டு வரியா? ஓகே மேம். மேம் மேம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை மேம். பேசாத யுகேஷ், நீ ஐ கிக் யூ அவுட். நான் இப்போ உங்கள் கிளாஸ் மிஸ் இல்லைன்னு எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு. வணக்கம் மேம். வாங்க மேம். யுகேஷ் எதுக்கு முட்டி போட்டுட்ருக்கான்? நான் சொல்கிறேன் மேம். என்ன மேம் ஆச்சு? நானே உடம்பு முடியாமல் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன் மேம். கொஞ்சம் பேர் உடம்பு எப்படி மேம் இருக்குது, சரியாயிடுச்சா மேம், எப்படி மேம் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு மாதிரி மனசுக்கு ஆறுதலாக இருந்தது, அதனால் கிளாஸ் எடுக்க போனேன் மேம். இந்த யுகேஷ் மாடு 5வது பெஞ்ச்லேருந்து கத்துது. நல்லந்தானா நல்லந்தானா உடலும் உள்ளமோ நல்லந்தானா அப்படின்றா மேம். என்ன மேம் பண்ணுறது, அடிச்சும் பார்த்தாச்சு, உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியும் பார்த்தாச்சு மேம். அதுக்கப்புறம் மேம் கோவத்தில் அடிக்க போகிறேன் மேம். ஐயோ ஐயோ ஆத்தா என்னை முறைச்சி முறைச்சி பார்த்தா அப்படிங்கிறா மேம். திமுரு தானே மேம், நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க மேம், அதான் மேம் ரொம்ப முக்கியம். ஆமாம் மேம், டேப்லெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேம், நான் போட்டுக்கிறேன் மேம். நீங்கள் ஏன் மேம் கவலைப்படுறீங்க? இன்னும் 2 மாதத்தில் பப்ளிக் எக்ஸாம் மேம், அன்றைக்கி தெரிய போதும் மேம் எல்லா போடிச்சு. இல்லை இவனுக்கு மட்டும் இல்லை மேம், எல்லாருக்குமே மேம், எல்லாருக்குமே. அந்த ரிசல்ட் வருது இல்லை மேம், அந்த ஒரு நாள் அன்றைக்கி தான் மேம் தெரியும்.
யார் உண்மையிலே படிச்சாங்க, யார் உண்மையிலே படிச்சாம நடிச்சாங்கன்றது அன்னைக்கு தான் மேம் தெரியும். இந்த செம்ம எல்லாரும் உங்க கிளாஸ் ஒர்க்ல எழுதி ஓகேவா? இதுல 8 வராது, 5 வரும். வைஷ்ணவிமா மேம் 6th சாப்டர் ஃபுல்லா முடிச்சிட்டோமா? ஆ முடிச்சிட்டோம் மேம். சரி ஓகேமா. எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்களா? சர்க்குலரா? ஆ கொடுங்க. மாப்பிள சர்க்குலர் வந்திருக்கு மாப்பிள. மச்சாருமா பென் கொடுமா? ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 5th to 9th ஹாலிடே ஃபார் சாட்டர்டே சண்டே ஆஃப் டே இருக்குமா? அண்ட் 9th to 10th ஆஃப் ஒர்க்கிங் டே ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? ஈ நாளைக்கு ஆஃப் ஒர்க்கிங் டே. டி என்ன சத்தவங்க? எஸ் சாட்டர்டே ஸ்கூல் வர மாட்டிங்களா? வீட்டில் உட்காந்து ஆட்டம் போடணும். வைஷுமா டியூஸ்டே டைம் டேபிள் தானே நமக்கு? நமக்கு ரெண்டு பீரியட் இருக்குல்ல, டெஸ்ட் வச்சிருவோமா? சரி ஓகே வச்சிருவோம் மேம். ம் அதான். யார் அங்கே கத்தனா? மா கேர்ள்ஸ் யாரும் அங்கே பார்க்காதீங்க. நீங்கள் அங்கே பார்க்கறதால தான் ஹீரோயிசம் மாதிரி கத்துறானுங்க. அது யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம கிளாஸ் எடுக்க போவோம். டே நீ ஏன்டா டெஸ்ட்டுக்கெலாம் பயப்படுற? நாளைக்கு சனிக்கிழமை, சனியோட வரும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. டேய் 9 மணி கிளாஸ்க்கு 8:30 போய் நடா பண்ண போகிற, இரு பாத்ரூம்லேயே கொஞ்ச நேரம் இருப்போம். ஏய் யாரா அவன்? 9th பையனா? அவன் அப்படியே கூப்பிட்டான். தம்பி எப்படி இருக்கிற? அண்ணன் தாண்டா 10th மாஸ். டே யுகேஷ, டே யுகேஷ இரு வரேன். இவன் எது கத்தின்னு வரான்? வாடா, ஏன்டா கத்தினே வர? டேய் இங்க பாரு யார் போட்டோ மாட்டிக்குதுன்னு. அட நம்ம ரேவதி குட்டி, இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு இங்க பாரு. ஓ வேலையை காமிச்சிருமா? என்ன வரையறான் எப்படி? டேய் என்னடா புது கதை எழுதுற? தெரிக்க மாஸ்ரா மாஸ்ரா நீ. ஆ பாத்ரூம் வரது காட்டியும் உயிரே போகுது. ரேவதி மிஸ் தானே அது? ரேவதி மிஸ் தப்பா எழுதிருக்காங்க, இது மிஸ் கிட்ட சொல்லி ஆகணும். பவதாரணிமா நமக்கு இன்னும் எத்தனை சிஏ டெஸ்ட் பேலன்ஸ் இருக்கு? ஓ நீ போன வாரம் லீவ்ல. சரி ஓகே ஓகே. நீ குள்ளநெறி மேகா, வால் அடிக்கி உட்கார மாட்டியாடி. நான் என்னடி பண்ண, அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு நீ. என்னால என்ன வாழை நவுத்த முடியாதுடி. அங்க என்ன சத்தம்? என்ன ராஜுமா? மேம் இல்ல மேம், இந்த குள்ளநெறி மேகா தான் மேம். வால் அடிக்கே உட்கார மாட்டான் மேம். குள்ளநெறி மேகாவா? நரி மேம் இன்ன போன வாரமே அந்த வால் எல்லாம் கட் பண்ண சொன்னா இல்லையா? இல்ல மேம், வீட்டுல விரதம் இருக்காங்க மேம், அதனால வளர்க்குறேன் மேம். இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. உட்காரு, சண்டை போடாதீங்க. ராஜுமா நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துருமா? ஆ சரி ஓகே மேம். அது கொஞ்சம் கடிக்கும் அப்படிதான். மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், பாப்பா மேம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிரபு சரியும் உங்களையும் பாத்ரூமில் தப்பாக எழுதியிருக்காங்க மேம். என்னையா? நான் பார்த்தேன் மேம். சரி இப்போ நான் வரேன். பவதாரணிமா இங்கே வந்து நில்லு, யாராவது ஒருத்தங்க பேசினாலும் போர்டில் பேர் எழுதிரு, நான் வந்து பார்ப்பேன். ஐ நீட் அ பின் ட்ராப் சைலன்ஸ். நீ எழுதுமா? பாருங்க மிஸ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க மிஸ். இதுங்களாம் பிள்ளைங்களா மிஸ்? தொல்லைங்க மிஸ், கண்டுபிடிச்சிரும் மேம் யாருன்னு. யாருன்னு கண்டுபிடிச்சி டிசி கொடுக்கணும் மிஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்காரு, அவர் பேர் பூ அட்டக்காரி அம்மன். அவர் எப்படின்னா பூ போட்டே கண்டுபிடிச்சிருவாரு யார் இதை பண்ணா, யார் இதை இப்படி எழுதுனான்னு. ஓ உங்களுக்கு தெரியுமா? வாங்க மிஸ் நான் கூட்டிட்டு போறேன். சரி யாருன்னு காமிங்க மிஸ், வாங்க மிஸ். அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு என்னப்ப புக் எடுத்துட்டு வரலையா? ரொம்ப சந்தோஷம், நல்லா வருவேன். இவர் தானா மேம்? ஆ இவர் தான். என்ன மேம் ஸ்பைடர் மேன் மாதிரி டேபிள் மேல உட்காந்துருக்காரு மேம். கொஞ்சம் கம்மன் இருக்கு மேம். சரி ஓகே. ஆ வணக்கம் சார். ஆ வாங்க மேம். ஆ பாத்ரூமில் என் பேரை கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். ஓ நீங்கள் தான் பூ போட்டு கண்டுபிடிச்சிருங்களா மேம்? அதான் மேம், பூ போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் சார். எவ்வளோ நாளில் கண்டுபிடிச்சிருங்க? அதெல்லாம் டைம் பார்த்து தான் மேம் போடணும், மந்திரத்தை மந்திரத்தால் தான் அழிக்க முடியும். மேம் கொஞ்சம் கம்முன்னு இருங்க மேம். ஆ சரி ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேசாதீங்க, மேம் போர்டில் பேர் எழுதி சொல்லிட்டு போனாங்க. பேர் எழுதிட்ட பேரை கஷ்டப்படாதீங்க, நான் அழிக்க மாட்டேன். ஆ சொல்லிச்சாரு மாப்பிள்ள. டீம் எப்படி? ஹேண்ட் கிரிக்கெட் போடுவோம். சாப்பாடா? அப்படியே வாங்க அவங்ககிட்ட இருந்து. என்ன சத்தம் கேக்குது? இந்த செம்மா என்னோட கிளாஸ் ஒர்க் நோட்ல இருக்கு பாரு. என்னடா பௌதா நீ பேர் எழுதுறா? சரி சைலண்டா இரு, எழுதிட போறா. இனிமே தான் ஷார்ட் நான் நீ நான் பேர் எழுதுறேன். ஏன்டி இப்போ தான் நீ ஷார்ட் சொன்ன, அது கூட ஏன்டி எழுதுற? பௌதர்னி என்ன வைஷ்ணவி, பிரேக் அப்புறம் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குல்ல, அதை நான் படிக்கிட்டேன். இல்ல இல்ல மேக்ஸ் தான் படிக்கணும், நீ வேற ஏதாவது படிச்சுனா நான் மிஸ் கிட்ட சொல்லிடுவேன். பௌதர்னி லீடர் ஐட்டம் ரொம்ப பண்றாடி. என்னடா போனவன் இன்னும் வரல ரேவதி, ஒரே பைத்தியம் கிட்ட ஆயிட்டாலோ. பாப்போம், அது பவதாரணி பேக் தானே, அது எடுத்து சாப்பிடும். ரைசாடு. ஐயோ பெல் அடிச்சிருச்சு. போடா பெல் அடிச்சிருச்சு. கிளாஸை பார்த்துக்கவே என்னால் முடியல. எங்கள் அம்மா பலகாரம் முறுக்கெலாம் எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்லாம். சரி எடு. என் லஞ்ச் பேக்கிங்க? என் பேக்கிங்க இருக்குப்பா. யுகேஷ் என் பேக் எடுத்தியா?
என் முறுக்கு சாப்பிட்டியா? நான் மிஸ்கிட்டே சொல்ல போறேன் மேம். நில்றியா? அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. பௌதாரணி மேம், நேற்று யாரையும் ஒருத்தரங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியே. ஆமாம் மேம், அன்னைக்கு நீங்கள் லீடராக என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனீங்களே மேம், யுகேஷை முறுக்கு எடுத்து சாப்பிட்டான் மேம். சாப்பிட்டானா யுகேஷ்? மேம் என்ன ஹனுமான் வாய் மாதிரி இருக்கும் வாய், இங்கே வா. மாட்டினா சாப்பிட்டியா? மேம் மேம் நானும் சாப்பிடவே இல்லை மேம். என்ன சாப்பிட்லன்றான்? இல்லை மேம், அவன் போய் சொல்கிறான் மேம், அவன் தான் மேம் சாப்பிட்டான். நான் பார்த்தேன் மேம், வைஷ்ணவி கூட பார்த்தான் மேம். என்னடி வைஷ்ணவி, அவன் தானே சாப்பிட்டான். வைஷ்ணவி நீ பார்த்தியா அவன் சாப்பிட்டத? இல்லை மேம், எனக்கு எதுவும் தெரியாது மேம். என்ன பௌதாரணி? இல்லை மேம், எல்லாரும் பொய் சொல்கிறாங்க மேம். அவன் இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னான் மேம், நான் படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் மேம், அதனால பொய் சொல்கிறான் மேம். ஏய் நாடி வைஷ்ணவி கோவப்படாத, உக்கர். இச்சாரு நீ கூட பார்த்ததுனடி, அவன் தானடி சாப்பிட்டான். ஏய் என்கிட்ட யாரும் பேசாதீங்க, ஸ்கூல்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது, புது புது பிரச்சனையை கொண்டு வராதிங்க. யுகேஷ் நீ போ. சரி மேம். யாருன்னே தெரியல ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாத்ரூமில் கிறுக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சிருவோம்.